முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்பிள் நம்ம சேனல் நேம் தான், அதை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ப்ரைவேட் சேட் வந்து கேர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்து டிஎன்ஏயு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏயு டீன் அஃபிஷியலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு நம்ம என்ன நடக்க போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைடிங் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது. ஜென்ரலுக்கு ஃபஸ்ட் கவுன்சிலிங் வந்து நடைபெறா பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஸ்லைடிங் அப்ளை பண்ணுவாங்க. வில்லிங்கா நாட் வில்லிங்கான்னு கேட்டிருப்பாங்க. அதில் வில்லிங்குன்னு டிக் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து நாளைக்கு தான் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து வேறு காலேஜ் வந்து கிடைக்கா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, சார் எப்போ சார் வருது, எந்த டைமுக்கு சார் வருது, காலைல 10 மணிக்கு எப்பயும் போலையா இல்லை மதியானம் 3 மணிக்கா அப்படிங்கிற நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸை யூனிவர்சிட்டிலேயே அஃபிஷியலாக ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம், அதை அப்டேட் வந்து சொல்லுவோம் சார் அப்படிங்கிற வந்து சொல்லியிருந்தாங்க. சீட் அலாட்மெண்ட் வந்து அந்த ஸ்லைடிங் ஃபஸ்ட் ஸ்லைடிங் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி சார்பாக வந்து இப்போ டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது, லைவாக வந்து ஓட்டாக தான் இருக்குது. இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து ஈவினிங் தான் வரும் சீட் அலாட்மெண்ட் வந்து. நாளைக்கு செகண்ட் ரவுண்டு வர கூப்பிட்ருக்காங்க. இந்த செகண்ட் ரவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங் ஃபீஸ்லாம் கேட்டாங்க, கவுன்சிலிங் ஃபீஸு சாய்ஸ் ஃபில்லிங் கேட்டாங்க, ஆனால் சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிறது இருக்குது சில பேர். அதனால வந்து நாளைக்கு சீட் அலாட்டட் அவங்களுக்குமே வரும், கண்டிப்பாக வந்து வரும். ஸ்லைடிங் அப்ளை பண்ணவங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்கில் கண்டிப்பாக வந்து வரும். எல்லாருமே எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ஒரு 5 PM மேலே கண்டிப்பாக வரும், அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நம்மளே அதை வீடியோஸ்லாம் நம்ம மேக் பண்ணி போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் வந்து குட்டையாக இருப்போம். டெலிகிராம்லேயும் மோஸ்ட்லி வந்து நம்ம டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாங்க, அதுலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுருவோம். இப்போ நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ஈவினிங் தான் வந்து ஸ்லைடிங் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. அதனால் காலைல மார்னிங் வருமா வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க. கண்டிப்பாக வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு அதெல்லாம் வந்து ரெடியாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம யூனிவர்சிட்டியில் மார்னிங் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருவோம், யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து வந்து சார் ஃபஸ்ட் ஸ்லைடிங் வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கல அப்படின்றதிங்கன்னா என்ன வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்லைடிங் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஸ்லைடிங் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரி சார் செகண்ட் ஸ்லைடிங் கிடைக்கல அப்படின்னா தேர்ட் ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஸ்லைடிங் வந்து கண்டிப்பாக தேர்ட் ஸ்லைடிங் வரைக்கும் இருக்குது. யூனிவர்சிட்டியில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது, நேற்று நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த தேர்ட் ஸ்லைடிங்லேயும் சீட் வந்து வேக்கண்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் ஃபோர்த்து ஸ்லைடிங் வந்து கண்டிப்பாக வைக்கும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சில இதிலலாம் யூனிவர்சிட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கேட்டகரிஸ்லாம் என்ஆர்ஐக்கெலாம் இப்போ எடுத்துவாங்களேன், ஒரு சீட்ஸ் வந்து அதிகபட்சமான சீட்ஸ் வந்து என்ஆர்ஐ கோட்டாக்கு இருக்குது, அது வந்து சீட் வந்து ஃபில் பண்ண முடியாது, 4 வருஷமும் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ வந்து அதே மாதிரியே ஜென்ரலுக்கு விட்டுருவாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்லைடிங் வந்து உங்களுக்கு 4 ஸ்லைடிங்கும் விட டிஎன்ஏ வந்து சொல்லிட்டாங்க. வேக்கண்ட் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. நாளைக்கு ஃபஸ்ட் ஸ்லைடிங் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து நாளைக்கு கிடச்சிடும், ஏன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்குங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் நாளைக்கு வந்து நடைபெறுது, அதையுமே வந்து செக் பண்ணிட்டே இருங்க, மார்னிங்லேருந்து செக் பண்ணிட்டே இருங்க. சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிற இருந்துச்சுன்னா சீட் அலாட்டட் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா காலையிலேருந்து வந்து அந்த கட் ஆஃப் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 182 வரைக்கும் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. அப்போது ஒரு 180 அப்படிலாம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் வேக்கண்ட் இருக்கா, உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து போட்டுருவோம், சீட் அலாட்டட் யுவர் சீட் அலாட்டட் ஆர்டர் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மார்ச் 15, 16, 17 ஆகிய தேதியில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் வந்து போகலாம். அதுக்கு வந்து மெயில் வந்து அனுப்புவாங்க, மார்ச் 14 மார்ச் 13 உங்களுக்கு மெயில் வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அதையுமே நாளைக்கு தான் அப்டேட் வருது. வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம்.